எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொன்னியின் செல்வனை பத்தி. கல்கிங்கிற பத்திரிகையில திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்கதையா 4 வருஷம் எழுதின கதைய பின்னாளில் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு புத்தகமாக 1955 வெளியிட்டார்கள். சோழ சாம்ராஜ்யத்துல மிகவும் புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட உள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழனுடைய கதைதான் இது. புத்தகத்தோட தலைப்பு பொன்னியின் செல்வனா இருந்தாலும் இந்த கதையோட கதாநாயகன் வந்தியத்தேவன் ரொம்ப வருஷமா இந்த படத்தை படமாக்கணும்னு நினைச்சு இப்போ தமிழ் சினிமால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க இந்த பொன்னியின் செல்வனுடைய இயக்குனர் திரு மணிரத்னம் அவர்கள் இதில் இந்த வந்தியத்தேவனாக நடிக்க போகிறது கார்த்தி அவர்கள், ராஜராஜ சோழராக நடிக்கிறது ஜெயம் ரவி அவர்கள். சோழர்களோட வரலாற்றில் ஒரே ஒரு வரி தான் வந்தியத்தேவனை பற்றி இருந்துதான். வல்லவரையன் வந்தியத்தேவன் ஒற்றனாக ஓலை கொண்டு வந்தான், பின்னாளில் குந்தவையை மனமுடித்தான். இந்த மாதிரி கிடைச்ச இந்த ஒரு வரியை வச்சு கல்கி அவர்கள் அந்த ஒற்றனோட பாதையில் அந்த சோழ சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. ஒரு படத்தை பார்த்து நம்ம எப்படியெல்லாம் ரசிப்போமோ கொஞ்சம் கூட அந்த ரசனையை குறைக்காம தன்னுடைய எழுத்துக்களால் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே ஒரு வெள்ளை குதிரை மேல ஏறி ரெண்டு சைடும் மரங்களால் சூழப்பட்ட ஒரு சாலையில, சாலைன்னா தார் ரோடு நினைக்காதீங்க, ஒரு கல்லு முள்ளுமான ஒரு மேடு பள்ளமா, அப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தத்தோட வேர்த்து விறுவிறுத்து பசியோட எப்படா அரண்மனையை போய் ரீச் ஆகும் அப்படின்னு வரும்போது அந்த பழையாறை அரண்மனை வருது. பக்கத்தில் போய் நின்று நம்ம கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறோம். திடீர்னு கோட்டை காவலர்கள் வந்து, யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் வரலங்க, வந்தியத்தேவன் தான் வந்தார், நாங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம தூக்கத்தில் வளரியிருப்போம் இந்த புக்கை படிக்கிற நாட்களில். ரொம்ப சின்ன வயசுல ராஜராஜ சோழன் அவர்கள் தன்னோட குடும்பத்தோட பொன்னி ஆற்றுல ஒரு கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. விளையாடிட்டு இருக்கும் போது தவறி போய் அந்த பொன்னி ஆத்துக்குள்ள விழுறாரு. தண்ணீர்ல தவறி விழுந்த குழந்தைய திடீர்னு ஒரு கை வந்து காப்பாத்திருக்கு. அந்த பொன்னி ஆறு தான் இந்த குழந்தைய காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து அருள்மொழி அவர்கள் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்பட்டார். 2வது பராந்தக சோழரா இருந்தாலும் தன்னுடைய அழகால எல்லாரையும் வசீகரித்து சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்ட அந்த மாமன்னனின் 3வது குழந்தை தான் இந்த ராஜராஜ சோழன். தன்னுடைய அறிவு கூர்மையாலும் தன்னுடைய மன உடல் வலிமையாலும் இலங்கை வரைக்கும் போய் தன்னுடைய படைகளை விரிவுபடுத்தி அங்க இருக்கிற இந்து புத்த சமயங்கள் அனைத்திற்கும் தொண்டு செய்து பின்னாளில் கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிய கரம் பிடித்து நம்ம எல்லாருக்கும் புகழ் சேர்க்கிற தஞ்சை பெரிய கோயில கட்டி தந்திருக்கிறார் ராஜராஜ சோழன் அவர்கள். சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அக்கா குந்தவை பிராட்டியர் சொல்றத வேதவாக்கா எடுத்துக்கிட்டு, மேலும் எனக்கு அரியாசனத்தின் மீது ஆசை கிடையாது, நான் பதவிக்கு வரமாட்டேன், எனக்கு எல்லா நாட்டுக்கும் போய் போர் செஞ்சு சோழர்களோட கொடிய நடனும் அப்படின்னு வர காட்சிகள் அனைத்துமே நம்ம உடம்ப மெய்சிலிருக்க வைக்கும். அடுத்து ராஜராஜ சோழருடைய அண்ணனும் சுந்தர சோழருடைய மூத்த குமாரருமாக ஆதித்ய கரிகாலரை பத்தி பார்ப்போம். கல்லணைய கட்டிய கரிகால நினைவாதான் இவருக்கு ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எந்த கேரக்டர்ல நடிக்க போறது நம்மளுடைய விக்ரம் அவர்கள். பாண்டிய மன்னரோட தலைய தனியா வெட்டி எடுத்து நந்தினி தேவியோடைய தீராத பகைக்கு ஆளாகி கடைசியா மர்ம நபர்களால கொலை செய்யப்படுறாரு. பாண்டியனோட கொலைக்கு தன்னை பழிவாங்க துடிக்கிற நந்தினி தேவி மீது கொண்ட ஒரு தலை காதலால பெரிய பழுவேட்டரையரை மணந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள மறக்க முடியாம ஆம்பூர் அரண்மனையில நந்தினி தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவர் கொலை செய்யப்பட்ட வர சீன்ஸ்ல எல்லாம் ஒரு சஸ்பென்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு த்ரில்லருக்கோ குறைச்சலே இருக்காது. கடைசியா இவரை யாருதான் கொன்னாங்க அப்படின்னு படிக்கிறவங்க மண்டைய பிச்சுப்பாங்க. கந்தன் மாறனுடைய தங்கை மணிமேகலையால கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு என்னதான் நம்ம கல்கி சொல்லியிருந்தாலும் இவர் உண்மையிலேயே யாரால கொலை செய்யப்பட்டாருன்னு இன்னுமே நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல நந்தினி தேவியா நடிக்க போறது உலக புகழ்பெற்ற ஐஸ்வர்யா ராய் அவர்கள். கதையிலேயே ரொம்ப வெயிட்டான ரோல் நந்தினி தேவி தான். அவங்களாலதான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும். கம்ப்ளீட் நெகட்டிவ் எனர்ஜி. ரொம்ப வயசானவர்னு தெரிஞ்சும் பெரிய பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணி சோழர்களோட கோட்டைக்குள்ள புகுந்து என்ன ராணி ஆக்குங்க இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்குன்னு இவங்க பெரிய பழுவேட்டரையரை பார்த்து சொல்லும் போது அந்த சிங்கம் தன் ஆசை மனைவி கிட்ட கர்ஜிக்கவும் முடியாம அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் கூற முடியாம தவிக்கும் போது நமக்கு மூச்சு வாங்க. ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல டபுள் ரோல் பண்றாங்க. மந்தாகினி அப்படின்னு பெயருடைய ஓமச்சி அம்மாள் ரோலும் அவங்க தான் பண்றாங்க. மந்தாகினிக்கும் சுந்தர சோழருக்கும் என்ன தொடர்பு? மந்தாகினிக்கும் பாண்டிய மன்னருக்கும் என்ன உறவு? உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுனால மந்தாகினியோட பொண்ணுதான் நந்தினி தேவியா? மந்தாகினி ஏன் அருள்மொழிவர்மனை எங்க போனாலும் பின் தொடர்றாங்க? காவல் தெய்வமா அவருக்கு இருக்கிறாங்க? பொன்னி ஆத்துல விழுந்த ராஜராஜ சோழனை காப்பாத்தினது இவங்களா? இவங்க நந்தினி தேவிக்கு அம்மானா?
ஆதித்ய கரிகாலருக்கு நந்தினி தேவி தங்கச்சி முறையா எல்லா விடையும் தெரிஞ்சுக்கிறோங்கிற ஆர்வத்துல மூணாவது புக்கை படிக்கும் போதே அஞ்சாவது புக்கோட கடைசி அஞ்சு பக்கத்தை படிச்சு இதுதான் அந்த கதையோட முடிவு அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாம திருப்பியும் மூணாவது புத்தகத்துல எங்க விட்டோமோ அங்கே இருந்து மறுபடியும் படிச்சிருப்போம். இந்த கதையில நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அது பூங்குழலி தான். ஒல்லிவாய் பேய்களை தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வந்தியத்தேவருக்கும் அருள்மொழிவர்மருக்கும் ஒரு படகோட்டியா வராங்க. அலைகடலும் ஓய்ந்திருக்க அகுகடல் தான் பொங்குவதேன் அப்படிங்கிற வரிகளை பூங்குழலி நம்ம மனசுல திருப்பி திருப்பி பதிய வைக்கிறாங்க. ரோல் பண்ண போறது ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள். பூங்குழலியோட அத்தை பையனாகவும் வந்தியத்தேவனுடைய நண்பனாகவும் கடவுளுக்கு பூ சேவை சேர்ந்த நமுதனா வருகிற கேரக்டர்ல விக்ரம் பிரபு பண்றாங்க. பூங்குழலி அருள்மொழிவர்மர் மேல ஒரு தங்க காதல் கொள்றாங்க. சேந்தன் அமுதனுக்கோ தன்னுடைய அத்தை பொண்ணு பூங்குழலிய கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. பூங்குழலி சேந்தன் அமுதனோட சேர்ந்தாங்களா இல்ல அருள்மொழிவர்மரோட சேர்ந்தாங்களா, சேந்தன் அமுதன் ராஜ குடும்பத்து வாரிசா, இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்களோட நம்மள திகைக்க வைக்கிறார் கல்கி அவர்கள். பல பேரரசர் மிகவும் நம்பக்கூடிய ஒரு நபரா, சோழ சாம்ராஜ்யத்தோட பிரதம மந்திரியா வர அனிருத்தர் பிரம்மராயர் அந்த கதாபாத்திரத்துல இளைய திலகம் பிரபு நடிக்கிறாரு. இவருக்கு ஒற்றனா வர்றது நம்மளுடைய ஆழ்வார்க்கடி நம்பி. எங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சண்டை நடந்தாலும் அங்க மொத ஆளா போய் நிப்பாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு கூகுள் மாதிரி, தெரியாத விஷயங்களே இருக்காது. ததி ஆலோசனை நடக்கிற எல்லா இடத்துலயும் இந்த ஆழ்வார்க்கடி நம்பி இருப்பாரு. இந்த ரோல் பண்றது நம்ம ஜெயராம் அவர்கள். நந்தினி தேவிக்கு ஜோடியா பெரிய பழுவேட்டரையரா நடிக்க போவது சரத்குமார் அவர்கள். பாசமுள்ள தம்பியா சின்ன பழுவேட்டரையரா நடிக்க போவது பார்த்திபன் அவர்கள். கடம்பூர் மாளிகையோட சம்புவரையரா நடிக்க போறது நிழல்கள் ரவி அவர்கள். பூவரையரின் மகன் கந்தன் மாறனாக நடிப்பது அஸ்வின் அவர்கள். பாண்டியனோட ஆபத்துதவிகள்ல ஒருவரா நடிக்கிறது கிஷோர் அவர்கள். கொடும்பாளூர் இளவரசி வானதியா நடிக்கிறது சொபிட்டா துளிபாலா அவர்கள். தோழர்களோட முக்கியமான ராணியாகவும் வந்தியத்தேவனோட காதலியாகவும் இருந்த குந்தவை பிராட்டி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறது த்ரிஷா அவர்கள். தன்னோட நகைச்சுவை உணர்வாலும் சமயோஜித புத்தியாலும் எல்லா இடர்பாடுகளையும் இருந்து தப்பிச்சு வர நம்ம வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டியோட சேர்ந்தாரா? ஆழ்வார்க்கடி நம்பிக்கும் நந்தினி தேவிக்கும் என்ன உறவு? ஆதித்த கரிகாலனு கொன்னது மணிமேகலைனா? மணிமேகலைன்னு ஒரு கேரக்டரே கிடையாது, அது பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. எந்த விதமான டைம் மிஷினும் இல்லாம நம்மள அப்படியே 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிடுறாரு கல்கி அவர்கள். எல்லா புத்தகத்தையும் கையில வச்சு படிக்கிற நமக்கே ஆர்வம் தாங்க முடியலன்னா 4 வருஷமா இந்த கதைக்காக வெயிட் பண்ணி படிச்ச வாசகர்களோட நிலைமை என்ன? இந்த கதையை லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் அவர்கள் 500 கோடி பட்ஜெட்ல படமாக்கிட்டு இருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்ல தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் கூட அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வனோட கதாபாத்திரங்களை பத்தி ரொம்ப விரிவா என்னோட அடுத்த வீடியோக்கள்ல நான் போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்றது மூலமா என்னோட நியூ வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. Until then, ஆர்த்தி மணிகண்டன், தேங்க்யூ.